பாட்டு கார விளையோக்கு தமிழ் நிகழ்ச்சி சிறப்பு வழிநடத்துவதற்கும் எமது எஸ் செல்வராஜாசு அவர்களை மதிப்புடன் விழித்து இங்கு வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற யாழ் பெரியோர்கள் மற்றும் மாணவர்கள் மற்றும் கிழக்கு மாகாணத்திலிருந்து வந்து சிறப்புற கலந்து கொண்டிருக்கும் எமது சகோதர உள்ளங்கள் அனைவரையும் விழித்து இஸ்லாம் ஒரு பூரண வாழ்க்கை திட்டம் எனும் தலைப்பில் உங்கள் முன் சில வார்த்தைகள் பேசலாம் என நான் இங்கு வந்துள்ளேன். இஸ்லாம் ஒரு பூரண வாழ்க்கை திட்டம். அது முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, பறவைகள் மிருகங்கள் மற்றும் உலக படைப்புகள் அனைத்துக்கும் பொதுவானதொரு மார்க்கமாகும். இதை பற்றி அல் குர்ஆன் வசனம் ஒன்று கூறுகிறது, உலகத்தில் உள்ள அனைத்தும் இஸ்லாத்துக்கு கட்டுப்பட்டு விட்டன. கட்டுப்படாத ஒரே ஒரு அம்சம் மனிதனின் உள்ளம் மட்டும்தான். இந்த மனிதனின் உள்ளமானது தான் விரும்பியவாறு செய்யக்கூடியது. இதனை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்காக வேண்டித்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது தானாக மனிதர்களால் உருவாக்கப்பட்டதல்ல. எம்மை படைத்து பரிபாலித்து எம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கும் சகல வல்ல நாயனான அல்லாஹு தஆலாவை கொண்டே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த மார்க்கம் கல்வி, கலாச்சாரம், பொழுதுபோக்கு அனைத்து விடயங்களிலும் சிறப்புற ஒழுக்கத்துடன் நெறிப்படுத்தும் ஒரு மார்க்கமாகும். இந்த மார்க்கத்தை இம்சைப்படுத்துவதற்கோ இழிவுபடுத்துவதற்கோ கருதிவிடாமல் எமது வாழ்க்கை நாமே நல்ல முறையில் கொண்டு போவதற்காக வாழ்க்கை திட்டம் முறையில் சரியான குர்ஆன் வசனத்தின் பால் கொண்டு போவோமானால் எமது வாழ்வு சிறப்புற அமையும். இதனை பற்றி பல்வேறு ஆய்வாளர்கள் பல்வேறு விதமாக கருத்து வழங்கி இருக்கிறார்கள். அமெரிக்காவைச் சேர்ந்த ராபர்ட் அல்பர்ட் என்ற ஒரு தத்துவ ஞானி, உலகத்திலேயே நான் முதலிடத்தை கொடுப்பேனாக இருந்தால் இஸ்லாமிய மதத்தை சார்ந்த ஒரு தத்துவ ஞானி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே நான் முதலிடத்தை கொடுப்பேன் என அவர் எழுதியுள்ளார். இதனை நாம் சான்றாக எடுக்க முடியும். சிறந்த ஒரு வாழ்க்கை பின்னணி, ஆரம்பம் முதல் முடிவு வரை சிறந்த ஒரு வாழ்க்கை பின்னணியை அமைத்து தந்த எமது உத்தம ஜீவன், அவர் ஒரு சிறந்த ஒரு மகான். ஆடி முதல் அந்தம் வரை எப்படி வாழ வேண்டும் என்பதை ஒவ்வொன்றாக எடுத்தியம்பியவர். இவரின் வாழ்க்கை திட்டங்கள் எமது முஸ்லீம் மதத்தவர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், பௌத்தர்கள் அனைவருக்கும் காட்டிலுள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் பொதுவானது. இந்த வாழ்க்கை திட்டத்தின்பால் போவோமானால் எமது வாழ்வும் சுபீட்சமாகும், எமது மரணத்தின் பின் உள்ள வாழ்க்கையும் சுபீட்சமாகும். இந்த வாழ்க்கைக்கான நல்ல ஒரு அம்சத்தை அல் குர்ஆன் எமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதன்பால் நடப்போம், அதன்படி வெற்றி பெறுவோம் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்காக எமது சொன்னிறுவனத்திற்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன்.